வணக்கம், ஜிகே ஹோமியோ டிப்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, நுரையீரலில் தேங்கியிருக்கிற சளியை வலிச்சு வெளியே தள்ளுறதுக்கு நம்ம வீட்டிலே எப்படி ஒரு மூலிகை கஷாயம் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஜிகே ஹோமியோ டிப்ஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு சிலருக்கு நுரையீரலில் சளி தேங்கியிருக்கிறதுனால நார்மலாக பேசவே முடியாது, தொண்டை கட்டின மாதிரி பேசுவாங்க. அந்த பிரச்சனை வந்து அடிக்கடி இருக்கும் அவங்களுக்கு. கூலாக ஏதாவது சாப்பிட்டோன்னே மறுபடியும் அது அதிகமாகும். இன்னொரு சிலருக்கு நுரையீரலில் சளி தேங்கி இருக்கிறதுனால அவங்களால் நார்மலாக சுவாசிக்கவே முடியாது, நல்லா மூக்கொலியை சுவாசிக்காமல் வாயை திறந்து திறந்து ஒரு மாதிரி சுவாசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நாம் இன்றைக்கி ரெடி பண்ணுற இந்த மூலிகை தேநீரை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை படிப்படியாக குறையும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ண உடனே அதோட பவர் இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் இன்றைக்கி செய்கிற இந்த மூலிகை தண்ணீர் நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுக்கு இருக்க பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இது இவ்வளோ நாள் தான் குடிக்கணும் அப்படின்னு எந்த கணக்குமே கிடையாது. நம்ம காஃபி டீ டெய்லி குடிக்கிற மாதிரி இதை இன்றைக்கி டெய்லி குடிச்சிட்டு இருந்தீங்கனாலே நுரையீரலில் தேங்கியிருக்கிற சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேறும், நீங்கள் நார்மலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததா அப்படின்றதே நீங்கள் மறந்துடுவீங்க. இதை டெய்லி ரெண்டு தடவை குடிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, செய்கிறது ரொம்ப சுலபமாக செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மூணு விதமான மூலிகைகள் எடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். முதல்ல எடுத்துருக்கிறது தூதுவளை. இதை நீங்கள் ஒரு நேரத்துக்கு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் அஞ்சு இலையிலேருந்து ஆறு இலை வச்சுக்கிறலாம். அடுத்தது வெத்தலை. பெரிய வெத்தலையாக இருந்தால் ஒன்று போதும், சின்ன வெத்தலையாக இருந்தால் ரெண்டு வெத்தலை வச்சுக்கிறலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்தது துளசி, கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இதில் துளசி எந்த விதமாக இருந்தாலும் பரவாயில்ல, கருந்துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி துளசி இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க முதல்ல. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சேர்க்குற கிளாஸோட அளவு 100 ml. இதில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நீங்கள் ஏதோ ஒரு 100 ml அளவு குடித்தாலே போதும், அதனால் ரெண்டு மடங்கு தண்ணி இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு வரலாம். அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு உடைக்காமல் சேர்த்துக்கோங்க, உடச்சி சேர்க்க வேண்டாம், காரமாக இருக்கும். நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே இதில் கொஞ்சம் காரம் இருக்கும், உடைக்க வேண்டாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறலாம். கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த இலைகளை சேர்த்துக்கிடுவோம். தூதுவளை சளிக்கு நல்ல மருந்து. இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நுரையீரலில் கெட்டியிருக்கிற சளியும் உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி இதில் அஞ்சு இலை மட்டும் எடுத்துருக்கேன். இந்த இலையை இப்படி பிச்சு சேர்த்துக்கோங்க. இதில் இதில் அடிப்பக்கம் இந்த முள் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணணும். தூதுவளை இலையை பிச்சு இதில் சேர்த்துக்கிறலாம். கூடவே ஒரே ஒரு வெத்தலை, அதில் காம்போ மட்டும் பிச்சுட்டு இதை அப்படியே இதையும் பிச்சு பே சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது துளசி. துளசி அப்படியே ரெண்டாக ஒடித்து அப்படியே சேர்த்துக்கிறலாம். இலையை மட்டும் இனுங்கன்னு அவசியம் இல்லை, அந்த தண்டுகளில் இருக்கிற சாரும் நமக்கு ரொம்ப நல்லது. வடிகட்டி தான் நம்ம குடிக்க போகிறோம், இதை அப்படியே சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இது நல்லா பொறுமையாக கொதிக்கட்டும். நாம் இன்றைக்கி செய்கிறது ஒரு நேரத்துக்கான தேவையான தேநீருக்கு தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் காலையிலேயே சாயங்காலம் குடிக்க போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு இதே தேநீரை சாயங்காலம் லேசாக சூடு பண்ணி மட்டும் குடிச்சிக்கிறலாம். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு குடிக்கிறது அப்படின்றது தப்பு. இன்றைக்கி காலையில் செஞ்சுட்டு சாயங்காலம் வேணால் குடிச்சிக்கிறலாம், ஒரே தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். இல்லைனா அப்பப்போ ரெடி பண்ணி குடிக்கிறேன்றதுனாலும் உங்கள் விருப்பம், முடிஞ்சவங்க அப்போ ரெடி பண்ணி குடிச்சிக்கோங்க. இது நல்லா கொதித்து பாதியாக வத்தட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இது வந்து தண்ணியோட கலர் வந்து ரொம்ப மாறாது. நம்ம இதில் மூலிகைகள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம், வேறு எதுவும் சேர்க்கலை. லைட்டாக தான் கலர் சேஞ்சாகும். நாம் சேர்த்துருக்குற தண்ணி பாதி சுண்டி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம். நாம் வச்சுருக்கிற இந்த டீ கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அளவு இருக்கும். இதை வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போது மூலிகை தேநீர் ரெடி. இதில் எந்த சுவையுமே இருக்காது, நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே லேசான காரம்தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் அதை வச்சுருக்கும் போது அந்த காரம் தெரியாது. இதை அப்படியே குடிக்கணும் அப்படின்றவங்களும் குடிச்சிடலாம். இல்லை நான் ஏதாவது கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குடிக்க போகிறேன் அப்படின்றவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு வேளை அதுக்கு நீங்கள் குடிச்சிக்கிறலாம். இதை குடிக்கும்போது நம்ம டீ காபி குடிக்கிற மாதிரி லேசான சூடோடு குடிங்க. தொண்டையில் சளி தேங்கி ஒரு மாதிரி தொண்டை கட்டின மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. நுரையீரலில் சளி தேங்கி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி ரெண்டு தடவை ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 10 நாள் 20 நாள்லேயே நீங்கள் ரொம்ப நார்மலாக ஃபீல் பண்ணுவீங்க. மறுபடியும் இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்.
ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே அந்த பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுவீங்க. எனக்கு வருஷ கணக்காக இந்த பிரச்சனை இருக்குது, நான் வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எனக்கு சரியாக வரலன்றவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த நுரையீரல் சளியால் அவதிப்படுறவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.